Hello children, welcome to 4th standard science class. I am going to teach about food. Food is one of the basic needs of life. Food enadhu basic needs namak adipadai theveyilla nama life ku adipadaya theveyanadhu enadha food. We get energy for all our activities from food. என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுனாலும் என்ன வேலை செய்யணுனாலும் நமக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது? ஃபுட்டுலேருந்து. ஃபுட் அப்டெய்ன்டு ஃப்ரம் த நேச்சர் ப்ரொவைட்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ் டு அவர் பாடி. எங்கேருந்து? நேச்சர், இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து ஆல் நியூட்ரியன்ஸ் டு அவர் பாடி, நமக்கு நியூட்ரியன்ஸ் சத்து என்ன செய்து கிடைக்குது. பட் சீயிங் த அட்வர்டைஸ்மெண்ட் We are attracted towards junk food. ஆனால் நம்ம என்ன பண்ணியோம்? அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஜங்க் ஃபுட், இந்த பேக்டு ஃபுட், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அப்படி தானே? இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த், குக்கிங் மெத்தட்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட் வேஸ்டிங் ஃபுட். என்னது ஃபுட் ஐட்டம்ஸ்? ஃபுட் ஐட்டம்ஸ் குட், நம்ம ஹெல்த்து பாடிக்கு ஹெல்த்தான ஃபுட் ஐட்டம்ஸ் எது? குக்கிங் மெத்தட்ஸ் எது? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட் வேஸ்டிங் ஃபுட், வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டை எப்படி சாப்பிடணும், இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகேவா? கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ். கேரட், எக், கோகனட் ஆயில், மில்க், ரேடிஷ், மீட், பொட்டேட்டோ, கர்ட், இப்படி கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபுட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. அப்படி தானே? ஓகே. பிளான்ட்ஸ்லேருந்தும் ஃபுட்டு கிடைக்குது, அனிமல்ஸ்லேருந்தும் ஃபுட் கிடைக்குது. அதை கிளாசிஃபை பண்ணி இதில் நம்ம எழுதணும். பாருங்கள், ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட்டு கேரட், ரேடிஷ், பொட்டேட்டோ, பிரிஞ்சால், ட்ரம்ஸ்டிக், லேடிஸ் ஃபிங்கர், ஆனியன், குக்கும்பர். அனிமல்ஸ்லேருந்து என்ன ஃபுட்டு கிடைக்குது? எக், மில்க், மீட், கர்ட், ஃபிஷ், பட்டர், பட்டர் மில்க் அண்டு கீ. ஓகே. ரா ஃபுட். ரா ஃபுட்னா என்ன? அன்ஹுக்டு ஃபுட். ஓகே. Food that we eat directly without a hooking is called raw food. நம்ம ஹுக் பண்ணதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடியதான் எனது ரா ஃபுட்டு, பச்சையாக சாப்பிடக்கூடியது. ஓகேவா? We eat fruits, some vegetables, tubers and nuts in the raw form. ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும், பழங்கள், காய்கறிகள் and tubers. Tubersனா என்னது? கிழங்கு, கிழங்கு, சரியா? அண்ட் நட்ஸ் இந்த ரா ஃபார்ம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம ரா ஃபார்ம்ல பச்சையாகவே என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். சம் பல்சஸ், சில பல்சஸ். ஓகேவா? ஏதாவது ஒன் ஆர் டூ, சரியா? பல்சஸ் அண்ட் சிரல்ஸ் ஆர் ஆல்சோ ஈட்டன் அஸ் ரா ஃபுட். என்ன பண்ணலாம்? ரா ஃபுட்டாகவே சாப்பிடலாம். All raw food must be washed with clean water. எல்லா ரா ஃபுட்டையும் என்ன பண்ணணும்? நம்ம க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? சாப்பிடணும், சரியா? சாப்பிடணும். சம் ஆஃப் த ரா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் பிலோ. சம் ரா ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ், கிழங்கு. ஓகே. அண்ட் நட்ஸ். ஓகே. Hooked food. Hooked food na enna? Vega vaitha food. Seriya? We cannot eat all the food items in raw form. Ella food items e enna panna mudiyadhu? Raw form la pachayagave enna seiya mudiyadhu? Saapda mudiyadhu. Food that needs to be processed using heat before it can be eaten is called cooked food. அதை சூடு பண்ணி எடுத்த பிறகு தான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். ஓகேவா? இதை தான் நம்ம cooked food அப்படின்னு சொல்லுவோம். Why should we cook food? ஏன் நம்ம
ஃபுட்ட சமைச்சி சாப்பிடணும் அப்படினு சொல்லிருக்காங்க ஹுக் பண்ணி சாப்பிடணும் ஹுக்ட் ஃபுட் இஸ் டைஜஸ்ட் ஈஸிலி நம்ம ஹுக் பண்ணி சாப்பிட கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணோம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் cooking softens the food materials என்ன பண்ணா சாஃப்டா என்ன இருக்கும் இந்த ஃபுட்டை ஹுக் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம் சாஃப்டா இருக்கும் cooking kills germs ஹுக் பண்றதுனால இந்த germs என்ன செய்யும் அழிஞ்சி போயிடும் cooking adds taste and flavor to food ஹுக் பண்ண ஃபுட் என்ன பண்ணும் டேஸ்டாவும் இருக்கும் फ्लेवर मनमो सरिया नम फुट नम सड़ो ओकेवा हनी इज द ओनली फुट दैट डस नॉट स्पॉइल हनी इज द ओनली फुट दैट डस नॉट स्पॉइल स्पॉइले आगात और फुट आइटम दा एदु हनी ओकेवा नेक्स्ट रा फुट व्हाट आर दे कैरट mango banana cucumber and gooseberry cooked food rice puttu idli dosa and idiyappam okay thank you students